லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். Mattresses in Lollipa Kavalaya Thallipa. வழங்குவோம் ரிப்போ ஸ்பிரிங் மேட்ரஸஸ். முதல்ல நம்ம ஷோக்கு வர ரெண்டு முக்கியமான நபர்கள், அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது மிமிக்ரியில இவர் தான் டான். அடேங்கப்பா. அதே மாதிரி காமெடி அப்படின்னாலே இவர் அதுக்கு பேக் போன். அடடே ஆச்சரியக்குறி, இப்படி எல்லாம் சொன்னா நான் உனக்கு 10 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னாங்களா? வாங்கிட்டு சொல்லிருக்காங்களா? சொன்னாங்களே. 20 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. வேற யாரும் இல்ல, நன் அதர் தன் ஆதவன் என் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் தம். எம்எஸ் தோனி தான் கிரிக்கெட்ல கிங். எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்ல கிங். அதே மாதிரி ஒரு எம்எஸ் தான் காமெடியிலும் கிங். எஸ் நன் அதர் தன் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் எம்எஸ் பாஸ்கர் சார். சொடக்கு மேல சொடக்கு போட்டது, யாரன்னு வந்து நடுதெருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. உங்களுக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் அப்படின்னா அது ஒரு பாச பிணைப்பு. ஒரு கண்டிப்பாக வந்து 200% இல்லை 300% உண்மை. ஏன்னா சன் டிவியால் தான் இந்த அளவிற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக. எத்தனையோ சன் டிவி, சன் டிவியினுடைய எத்தனையோ தொடர்களில் நான் நடித்து அதில் வந்து அதன் மூலமாக பெயர் பெற்று அதுக்கப்புறமா சினிமாவுக்கு போய் இன்றைக்கி சன் டிவி ப்ரோக்ராமுக்கும் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி. சூப்பர் சூப்பர் சார். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு ஒரு அதுக்கு ஒரு டேக்லைன் மாதிரி வச்சுருக்கோம், லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்தாச்சு, நம்ம மேடையை வந்து அலங்கரிச்சிட்டாங்க. சோ அடுத்ததா யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியும். ஆனா அது வந்து நான் கவிதையா எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜெய் உங்ககிட்ட இருந்து. தஞ்சாவூர் மண் எடுத்து தாமிரபரணி தண்ணியை ஊற்றி சேர்த்து சேர்த்து செய்தெடுத்த பொம்மை. இது பொம்மை அல்ல, இது முற்றிலும் உண்மை. தெரியாம கேட்டேம்மா, இனிமே கேட்க மாட்டேன். சோ லெட்ஸ் வெல்கம் தி எவர் கிரீன் கார்ஜியஸ் குயின் மீனா மேம் ஆன் தி ஸ்டேஜ். சம்திங் டோல்ட் மீ, எனக்கு என்னமோ இன்னைக்கு சொல்லிச்சு, எங்கேயாவது உன் பாடியில் கொஞ்சம் ரெட் கலர் வெயின்னு. அதோடைய அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு புரிஞ்சிருச்சே அக்கா தம்பி. எப்படி போயிட்டுருக்கு லொல்லுப்பா ரெஸ்பான்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கலகலப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் அவுட்கம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்ககிட்ட மிமிக்ரி எங்களால் கேட்க முடியாது, அதுக்காக எங்களுக்காக நீங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோவை பத்தி கேக்குறேன். நம்ம முத்துவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னாலே காமெடியா தான் இருக்கு. நீங்கள் லொல்லுப்பாவின் சொத்து. ஐயோ, இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொத்துன்னு சொல்றோம்னா அது ரொம்ப பழசார்ந்ததான். இன்னைக்கு
நம்ம லொல்லுக்கா நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? இந்த லோகத்துல நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் யமலோகத்துல என்ன பதில் சொல்ல போறோம் அப்படிங்கறத ஒரு காமெடியான ஸ்கிட்டா இப்ப நம்ம பார்க்க போறோம். குட்டி கோபி அண்ட் லோகேஷ் டீம். இதாங்க யமலோகம். இந்த யமலோகத்துல தப்பு செஞ்சவங்க எல்லாருமே இங்கதான் வருவாங்க. அவங்க வந்து இங்க கொடுக்கற தண்டனையை பார்த்து பயப்படுறத விட எங்க யமதர்ம ராஜாவை பார்த்தது பயப்படுறது தான் ரொம்ப அதிகம். இதோ எங்க யமதர்ம ராஜா வரார் வரார் வரார். யம தர்மனுக்கே இங்க இந்த பக்கம் வந்தா யமகண்டம் வருது. யமனை விட கொடியவன் இவன், இவனை உள்ளே விட்டவன் எவன். என்ன பிஎஸ் ராஜா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. புள்ளி ராஜாவா? யம தர்ம ராஜா. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க நான் சாவடிக்கிறேன் நான் சாவடிக்கிறேன்னு. ஹெல்மெட் போடாம ஓட்டின்னு போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்தா யார் தப்பு? யார் தவறு? அவன் தப்பு. அவன் தவறு, இது பிரச்சனை இல்லை. எந்த சாவு வீட்டில் பார்த்தாலும் என்ன திட்டுறாங்க சார்? அதாவது ஒரு 80 வயசு கிழமை அன்னைக்கு செத்துட்டா போல, அதுக்கு ஒரு ஆயா சொல்லுது சின்ன வயசுல தூக்கிட்டேடா பாவின்னு என்ன திட்டுது. பட் இதுக்கெல்லாம் மசீரவன் நான் கிடையாது. சரி, நீங்கள் என்னைக்கு சாவீர்கள்? நான் நான் எந்த கான்செப்ட் போட்டாலும் என் கூட அசிஸ்டண்டா ஒருத்தனை வச்சுப்பேன். இன்னும் அவனை காணோம், அவனுக்காகத்தான் நான் வெயிட்டிங். யமன் வந்த பிறகு லேட்டாக வருவது யார்? அடிவா பாடிவா அனழகை தேடிவா பெரிம்பம் காணலாம். அடிவா பாடிவா அனழகை தேடிவா பெரிம்பம் காணலாம். உங்களால் குனிந்து நிமிந்து ஆட முடியாது என்பதை அவன் சுட்டி காட்டுகிறான். அவன் சுட்டி காட்டவில்லை, நீதான் அதை செய்கிறாய். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சித்திரகுப்தன் உங்கள் அசிஸ்டன்ட், ஆமா, இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆமா, ஆரம்பத்திலிருந்தே யமலோகத்தில் ஆய் போய் கொண்டிருக்கிறான். அவன் யார்? ஆஹா, இது ஒரு நல்ல கேள்வி. யார்ரா அவன்? ஆபரேஷன் கக்கூசுல காசு குத்து போற மாதிரி உட்காந்துக்கிறான். ஹேய் அண்ணா, யார்ரா நீ? இவன் தெரியலமாண்ணா. யாரு? காமெடி ஷோ பண்றவங்க எல்லாம் கமெண்ட்ல கலாய்க்கிறாமண்ணா. ஓ, நீங்க தான் கமெண்ட்ல கலாய்க்கிறவரோ? காமெடி கர்த்தாவே, எங்க நீங்க ஒரு காமெடி சொல்லுங்க. காமெடி தானே? ஒரு ஊர்ல மூணு யானை இருந்துதான். அந்த மூணு யானையும் மெரினா பீச்சுக்கு போச்சான். மெரினா பீச்சுக்கு போய் ஐஸ் சாப்பிடலான்னு போச்சான். அதுனா பஞ்சா ரெண்டு யானை ஐஸ் சாப்பிட்டுச்சான். ஒரு யானை ஐஸ் சாப்பிடவே இல்லையா? ஏன்? என்னடா இது, ரெண்டு யானை சாப்பிட்டுருக்கு, ஒரு யானை மட்டும் சாப்பிடலனா? டேய், எனக்கு சரியா தெரியலையே, ஏன் ஒரு யானை மட்டும் சாப்பிடல? இல்ல, அந்த யானைக்கு ஏதாவது கோல்டா? அந்த யானைக்கு கோல்டு பிடிச்சிருக்கோ என்னமோ. கோல்டு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செய்து அவர்களை நெருங்காதே. ஏன்? என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீ எங்க ஸ்டேஜிட்ட நெருங்காதே. ஒரு நிமிஷம், அந்த சுகர் மாத்திரை எங்கப்பா? இதெல்லாம் ஒரு ஜோக்காடா? அவர் தான் ஆன்சர் தேடுறாருல. டேய், அவன் தேடினே தான் இருப்பான். ஏன்டா அவன் ஜோக்குன்னு எதையோ சொல்லிக்கின்னு இருக்கா? நீ தேடின்னு இருக்க மன்னா, இதுதான் ஒரு ஜோக்கா? அவன் சொல்ற மாதிரி மாதிரி ஜோக்கே. ஆத்தல்ல, ஒரு ராஜாக்கு 10 பசங்க தான். ஆஹா, சரியான ராஜா போலுது. எப்படி 10 பசங்க? அதுன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு 8 ஆப்பிள் வேணா தாரா. ஐயோ, எப்படி 8 ஆப்பிள்? அது எப்படி அந்த 10 பசங்க சரிசமமா பகிர்ந்து கொடுப்பாரு? என்னடா இது, சரியான கேள்வி. எங்க பதில் சொல்றா? அது எப்படி 8 ஆப்பிள 10 பேருக்கு இது பண்ண முடியும்? அது எப்படிடா 8 ஆப்பிள 10 பேருக்கு கரெக்டா பங்கு போட முடியும்? ஜூஸ் போட்டா எல்லாருக்கும் சரிசமமா கொடுத்துட முடியும். அப்படியா? இதுதானா என் சித்திரகுப்தா? போற வெளிய, போற வெளிய. மன்னா, எனக்கு அது கூட பெருசா தெரியலடா. சித்திரகுப்தாக்கு மகுடம் சூட்டிய
முத்ரகுப்தா. இந்த கப்பலை நீ என்ன ஐயா உங்க லாலிபப் கீழ வந்துச்சீங்கயா? ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரே ஒரு நல்ல காமெடி. ஐயா அதுவும் என்னால்? நீ தவறாக புரிந்து கொண்டாய். போன முறை நான் யமன் வேடம் போட்ட போது இதே ஜோக்கைத்தான் சொன்னார். வாத்தி வாத்தி இதே தானா? வருஷம் மாறும் காமெடியா? எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சந்தேகமா இருக்கு. எதுக்காக இவரை தூக்குன நீ? ஐயோ மன்னா என்ன பண்ண? அப்ப நான் முத்து தூக்காம என்ன பண்றது? அவர் யாரு நினைச்சிருக்கிறாரு? முதல்ல பாவி அவர் தான்டா ஊர் ஊரா போய் பட்டி பண்றோம் பழைய ஜோக்குன்னு சொல்லி ஆளுங்களை சார் வச்சு நம்மளுக்கு ஆள் அனுப்புறவரு. நம்மளோட ஏஜென்ட்ரா அவரு. என்னடா பண்ணிட்டு சார்? அண்ணா அண்ணா வாமண்ணா உட்காருமண்ணா. சரி ஓகே. நாட்டுல என்ன நிலவரம் பார்த்து சொல்லு. நாட்டுலயா அண்ணா? ஆமா. என்ன நிலவரம்? அதாவது டிக்டாக்கை மூடி விட்டார்கள். மூட வேண்டியதை மூடி இருந்தா அதையே மூட போறாங்க. சரியாக சொல்லி. ஆனா அதை நீ ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாக்குறவன் தானே? அவ போது பார்ப்பேன். இந்தியாவுக்கு போலாம். ஊருக்கு செல்வதற்கு முன் இந்த ரம்பை இடம் நான் சில கேள்விகள் கேட்க வேண்டி உள்ளது. ரம்பை? ஆஹா என்ன அழகு. உனக்கு ஏதாவது கனடால இருக்கிறாங்க? சரி இவங்க ஏதோ கனடால இருக்காங்களா? எங்க ஊர்ல கிணறு இல்லையா? கிணறு இல்லையா? கனடாலா? இங்க வா. உங்களுக்கு ஏதாவது நாட்டில் பிரச்சனை உள்ளதா என்னிடம் சொல், நான் கவனித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க அப்பா, உங்ககிட்ட வந்தாதான் பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை சொல். ஒரே சரி உனக்கு பிரச்சனை வருது மேடம். சரி வாடா எங்க பூலோகத்துக்கு செல்வோம். பூலோகமா? ஆமா. அண்ணா என்ன ட்ரெயின் டிக்கெட் பிளைட் இல்லாத வாடிக்கலையா? நம்ம தான்டா ராஜாவே, நம்ம நினைச்சா போயிடலாம். சூப்பர் மண்ணா, கிளம்பலாமா? போலாமா? ஓகே மண்ணா, எகிரி குதி. குப்பைய கொட்டி ஓசோன்ல ஓட்ட அதையா கேட்டேன். அந்த நாடுடா இந்த நாடு. ஓ கருத்து கருத்தா? நிறுத்து, நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டோம்.
இதுதான் சென்னையா? ஆமா மாமா. டேய் மாமா வா. சென்னைக்குலாம் வந்தா கையில சாமா வாயில மாமா. ஆஹா ஏய் ஆமாச்சா ஆமாச்சா. இப்ப பாரு ஆல்ரெடி நம்ம லோக்கலா தான் பேசினுக்கிறோமே. ஆமாடா டேய் ஏப்பா. ஒரு பெரிய கேட்டா போட்டாதான் வேலைக்கு ஆகும் பீச்சுக்கு. கண்டவெல்லாம் வந்து கலிஜாக்கின்னு இருக்கேன். எனக்கு இந்த என்னமா பிரச்சனை நல்ல புருஷனா இருந்தாலும் பிரச்சனைன்றாங்க. அப்படி என்ன பண்ணி ஒண்ணு தூங்க விடலாம்? என்னடா இது, பேச மாட்டானுங்க, மைக்க மட்டும் மாத்தி மாத்தி குத்துனுங்கறானுங்க. எனக்கு என்னமோ இந்த நரகம் நரகம்ன்றீங்களே, அது கிடையாது நரகம். இங்க வாழ்ந்து இருக்கத்தான் நரகம்னு நினைக்கிறேன். அப்படியா? மேல இருக்கிறவங்களே சந்தோஷமா தான் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க தான் ஆயத்தெட்டு பிரச்சனை இருக்கிறாங்கடா. ஆமா அண்ணா, என்ன பண்ணலான்ற? என்ன பண்ணலாம், இங்க இருந்து இங்க எதுக்கு நம்ம இருக்கணும்? நம்ம மேலேயே போயிடலான்ற? இங்கே நிம்மதியா இருக்கலாம்ல? ஆமா போயிடலாமா? முத்து கூட போயிடலாமா? முத்துவா ஏஜென்சி? நம்ம ஏஜென்ட் அவர் கீழே வந்து ஸ்லீப்பர் செல் வேலை பார்க்க வேண்டியது. சரி அண்ணா வா. அப்ப எங்க போலாம்? பூலோகம் அண்ணா. பிளைட்டுக்கு இதை ஏறிய அதி ரெடி மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. எல்லாம் நிறைய விஷயங்கள், அது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள இன்னொன்னு பெட்டரா வருது, அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள அதை விட இன்னும் பெட்டரா ஒண்ணு வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். Thank you ma'am.
எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச் சார். அதாவது மேட்ரிமனி நீங்கள் கூட பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இனிமே தான் பண்ணும். இனிமே தான் பண்ணுமா? எப்போ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் அப்போ அந்த மாதிரி சில பதிவுகள்லாம். ஸோ மேட்ரிமனியில் நிறைய நகைச்சுவை இருக்குது, அந்த காமெடி தான் இப்போ பண்ணுறதுக்காக விக்கி அண்ட் தர்மா பண்ண போகிறாங்க. ஆனால் யாரா பண்ண போகிறாங்க? சசிகுமார் அண்ட் பிரேம்ஜி அவங்களோட கேரக்டர் மாதிரி வந்து மேட்ரிமனி பற்றி சூப்பரான ஒரு ஸ்கிட் பண்ண வராங்க. லெட்ஸ் வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மாமா மேட்ரிமனி. யாரும் தப்பா நினைக்கவேணா, மாலை மற்றும் மேட்ரிமனி அதை தான் சேர்த்து சொன்னேன். என்ன எப்பவுமே எனக்கு சேர்த்து வச்சுதானே பழக்கம். அது மட்டும் இல்லை, லவ் பண்ணி ஓடி வந்த எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. ஆனா லவ்வே செட் ஆகும், இப்படி சிங்கிளா உட்காந்துட்டு இருக்காங்களே நம்ம பசங்க. அவங்களுக்குலாம் யார் இருக்கா? அதுக்காக தான் இந்த மேட்ரிமனி. இனிமே யாரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண வேணா, என்ன தேடி வந்து கல்யாணம் பண்ணலாம். எவ்வளவா பண்ணிட்டான், இத பண்ண மாட்டோமா? நானும் எவ்வளவோ பண்ணிட்டேன், இத பண்ண மாட்டேனா? போடுறா பாட்ட. தம்பி உங்க பேரு? என் பேரு அத நானே சொல்றேன். உங்க அப்பா பேரு? கங்கை குமரன். அவருக்கு அண்ணன் பையன் பேரு? அவன் சங்கர் ராஜா. அவரோட சித்தப்பா பையன் பேரு? ஐயோ தெரியலையே. அவரோட தம்பி பேரு? ஐயோ புரியலையே. அதுதான் உங்க பேரு. இப்படி எத்தனை பேருக்கு தெரியும் அவங்க பேரோட வரலாறு? இப்ப என்னதான் என் பேரு? அத நீங்க தான் கண்டு சொல்லுங்க. என் பேரு ஜி பிரேம். ஒரு சேஞ்சுக்கு நல்லா இருக்குமே இன்சியல தூக்கி பின்னாடி போட்டேன், அது பிரேம்ஜியா மாறிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, வந்ததுல இருந்து ஏன் பேருக்கிறீங்களே, உங்க பேர் என்ன? பொண்ணுக்கு சார் என்ன வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நான் சம்மசேட்டையா காமெடி பண்ணுவேன். நீ சேட்டையில என்ன காமெடி பண்ணன்னு கண்டி பாக்குற எல்லாருக்கும் தெரியும். என்ன ஏமாத்தாத, கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை கேப்பியா? பின்ன வர பொண்ணுகிட்ட வரதட்சணை கேட்காம இப்படி பண்ணி குருதட்சணை கொடுமா நான் கேட்க முடியும்? என்ன வரதட்சணை கேட்காம அந்த பொண்ணை மட்டும் கேட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு, சொந்தக்காரெல்லாம் சல்யூட் அடிப்பான். நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கு விஷயமே தெரியல. இப்பெல்லாம் சொந்த காரனே சொந்த காரன்தான் மட்டும்தான் சொல்லிட்டு அடிப்பான். நல்லா பேசுறீங்க, தம்பிக்கு எந்த ஊரு? பொன்னபுரம். அதான் நல்லபடியா கல்யாணம் பண்ண போறமே, எந்த ஊர்னு சொல்லுப்பா? என் ஊரு தான் பண்ணபுரம். நமக்கு சுப்பிரமணியபுரம். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். எனக்கு ஏத்த மாதிரி என் அழகுக்கு, என் அறிவுக்கு, என் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு. அப்போ உன் ஜாதகத்தை கூட. இந்தாங்க என் ஜாதகம். என்னடா ஜாதகத்துல குரு பார்வை ரொம்ப கம்மியா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா 40 வயசுல என் கண் பார்வை தான் கம்மியா இருக்கு. நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும். சரி, உனக்கு ஏதாவது தோஷம் இருக்கா? ஆமாண்ணே, எனக்கு செவ்வாயில தோஷம் இருக்கு. நல்லா பாருங்க, இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு சொல்றேன், இவன் வாயில தான் இவனுக்கு தோஷம். இவன் பேசாம இருந்தானாலே கல்யாணம் நடந்துரும். யோ, நான் யாருன்னு தெரியுமா? வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்க என்ன கலாய்க்கிற? தப்பாரு, நான் தலை கூடிய மங்காத்தான். தலைவர் கூட பேட்டியோ தலைவா, தெரியாம பேசிட்ட, மன்னிச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. என்னடா பிரேமே சொல்லு மாமே, இதுக்கு முன்னாடி பொண்ணு ஏதோ லவ் பண்ணிருக்கியா? ஆமா.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னை 28ல சரோஜான் ஒரு ஃபிகரு பிரியாணி வித்துட்டு இருந்தா. அவளை கூட்டு மாசா லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் கோவாக்கு போலான்னு ஒரு பிளான் போட்டு அங்க ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணேன். அங்க ஃபுல்லான சரக்கச்சி மட்டே ஆனதும் அந்த ஃபிகரு ஒரு ஃபாரினரோட பறந்து போயிட்டா. இருக்காங்க இன்னமும் இருக்காங்க. ஏதாவது ஒரு பொண்ணு நம்மள பாத்துறாதான்ற ஏக்கத்துல, எந்த பொண்ணு நம்மள கண்டுக்க மாட்டேங்குதுன்ற கோபத்துல, என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் கல்யாணம் நடந்துன்ற நம்பிக்கையில, நம்ம அப்பா அம்மாவது பார்த்து பண்ணி வச்சிட மாட்டாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புல, இப்படி ஏதோ ஒரு விதத்துல அரேஞ்ச் மேரேஜ் நடந்துடும் சிங்கிளாவே உட்காந்துட்டு இருக்காங்களே நம்ம பசங்க. அவங்களுக்காக தாண்டா இந்த மேட்ரிமோனி. யோ, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என்ன அந்த கடவுளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு முருகா. எனக்கு ஒண்ணு இல்ல, உன்ன மாதிரி ரெண்டு பொண்ணா காட்டு. அப்பறமா போடா போடா, நான் சொன்ன மாதிரி அப்பா ஏனா சிங்கிள்ஸ் இருக்க வரைக்கும் நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். புதுமையா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி கியூட், வெரி வெரி நைஸ், குட், சூப்பர். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இப்போ பிரேம்ஜி அவருடைய ஒரு பாப்புலர் டைலாக் இருக்கு, எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா, அது பிரேம்ஜி ஸ்டைல்ல நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா. இதுவரைக்கும் வந்து லுள்ளுபால வந்து நிறைய பேர் மிமிகிரி பண்ணிருக்காங்க. ஒரு வாய்ஸ் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணி நான் பார்த்ததே இல்ல. உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதம் கூட அப்படி பண்ணது இல்ல. அதான் ஆனா அதே சமயத்துல முத்து வந்து பேசிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டுக்காக உனக்கு தெரியாது. ஆமா ஆமா, ஐயோ, அது அவர் வந்து சசிகுமார் வாய்ஸ் வந்து பக்காவா பேசுவாப்ல. இப்ப கஞ்சா கருப்பும் சசிகுமார் சாரும் பேசிக்கிற மாதிரி. கஞ்சா கருப்பு சசிகுமார், சசிகுமார் நீ நேச்சுரலா பேசி ஒரு கஞ்சா கருப்பு. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்குன்னமோ சோலோவா கில்லி மாதிரி கலக்கிறதுக்காக ஒரு பெண்மணி ரெடி ஆயிருக்காங்க அப்படின்னு மட்டும் நியூஸ் வந்துச்சு. யாரவங்க யாரவங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. தட் இஸ் நான் அதர் தென் நம்மளோட சந்தியா தான் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் சந்தியா ஆன் தி ஸ்டேஜ். எங்க தெருவுல ஒரு பக்கத்து வீட்டு பையன் எல்கேஜி தான் படிக்கிறான், எல்கேஜி படிக்கிறான், பயங்கர வாழனா வாழ. அப்படி ஒரு நாள் நான் உங்களை மாதிரியே இருப்பானா அந்த பையன்? வேற மாதிரி ஒரு பையன் அவங்க வீட்டு எதிர வீட்டுல எல்கேஜி படிக்கிற பையன். அப்பொழுது அதை பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, விசாரித்து தீர்க்க வேண்டும். ரொம்ப வில்லங்கமான ஒரு பையன். வில்லங்கமானது பையன் அல்ல, இவன் தான். ஆமா, நான் தான். அந்த பையன் என்ன பண்ணா, தெருவுல போற குட்டி நாயை பிடிச்சு காதை திருவுறான், கழுத்தை திருவுறான், காலை திருவுறான், வாழை சுருட்டுறான். எனக்கா பதறி போயிருச்சு. கிட்ட கூப்பிட்டு, டேய் தம்பி, அந்த நாய் பாவண்டா, வாயில்லாத ஜீவன், அதை ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துற? ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல அது மனுஷனா பிறந்து நீ நாயா பிறந்தனா உன்னை அதே மாதிரி கொடுமைப்படுத்தும்டா அப்படிங்கிறேன். அட போக்கா, போன ஜென்மத்துல அது மனுஷனா பிறந்து நான் நாயா பிறந்தேன், அது என்னெல்லாம் என்ன கொடுமை பண்ணுச்சு தெரியுமா? நமக்கே டைலாக் பேசிட்டு போறாங்க. அவ இப்படி வந்துட்டான். இதே ஒரு வாத்தியார் போனாரு, இதே மாதிரி அங்க ஒரு பையன் பூனை என்னச்சுன்னா தண்ணிக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவர் சொன்னார், இப்படி நினைக்காத தம்பி, அது செத்து போயிடும், போங்க சார், எங்களுக்கு தெரியும். போயிட்டு அரை மணி கழிச்சு வர்றாரு, செத்து சுருண்டு கிடந்துச்சு. சொன்னேன் இல்லப்பா, பூனையை நினைக்காத செத்து போயிருந்து சொல்லிடும். நினைச்சனால ஒன்றும் சாகலை, நனைஞ்சிருச்சுன்னு இறுக்கி புளிஞ்சேன். இதை நான் எப்படி சொல்ல, எப்படி வேணாலும் சொல்ல, நானே ராஜா நானே மந்திரிங்கிற படத்தில் நம்பியாரும் விஜயகாந்தும் பண்ண சீனை திருப்பி நீ ஜோக்கா சொல்றன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளா இருக்க. ஐயா, ஜோக்குன்னு சொல்ல சொல்றீங்க, சொன்னாலும் பாடாப்படுத்துறீங்க, நான் என்னதையா செய்ய.
எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருக்காரு. மொத்தம் உங்க வீடு சுத்தி எத்தனை வீடு இருக்கு, எத்தனை அண்ணங்க இருக்காங்க, எத்தனை பையன் இருக்கு? ஏன்னா அவங்க காலை எழுந்துச்சு என்ன வேலைக்கு போக மாட்டேன், வந்து அக்கா அக்கா எனக்கு ஒன்னு சொல்லு. அவருக்கு வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு 50 வயசு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் முக வந்துட்டேனா, அதுக்கு என்ன முக ஒண்ணுதான். ஆ தவறா சொல்லுது, 50லயே உனக்கு 60 ஆச்சு. ஆமா, அடுத்து உனக்கு முக இருக்கு. வாழ்க்கையில சோக அடைமழை மாதிரி கொட்டனாலும், ஐஸ் கட்டி மழை மாதிரி மேல தொப்பு தொப்புன்னு விழுந்தாலும், எறும்பு மாட்டு மேல மழை பெய்யற மாதிரி கம்மன்னு நின்னுட்டு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனால சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். பெண்களுக்கு எப்பயுமே பிரச்சனை அப்படின்னா அது மாமியாரால. அப்பப்ப பிரச்சனைனா சாமியாரால. அப்படிப்பட்ட ஒரு சாமியார் ஸ்கிட் தான் இங்க சிவசக்தி அண்ட் டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம். வந்துடு வந்துடு சாமி, வரதுக்கு லேட் ஆனா சொல்லுங்க, ரெண்டு வாழ்ப்பு வாங்கி தரேன். அதை சொல்லடா, அனைத்தையும் வர சொன்னேன். என்னது அனிதா வர சொன்னீங்களா? ஐயோ, இவனோட பெரிய இம்சையா இருக்கேன் சாமி. நீங்க அடிக்கடி கண்ணை முடிக்கிறீங்க. நான் கண்ணை மூடிட்டே எல்லாத்தையும் பாப்பனேடா. நான் அசிங்கசிமா கேப்பண்டா. ஏன் உங்களுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க, நீங்க என்ன எல்லாத்தையும் மூடி வச்சு நிக்கிறீங்க? துறங்க சாமி. எதை சொல்ற சாமி? போட்டோவை சொன்ன சாமி. போட்டோவை சொன்னியா? வர சொல்ல அவர்களை. யாராதே வாங்கடா. டே ஆமா குஞ்சு வாயா, போறது சாமியார் வீடு பார்த்து நந்துக்கடா. பாத்திரம் பாத்திரம் என்னன்னு பாக்குறதே படுபயங்கரமாக்குறாரு. ஐயோ அமருங்கள் அமருங்கள். என்ன சாமியை பார்க்கவே முடியல? யார் சொன்னது? 30 ரூபாய் கொடுத்தா சீடியிலே பார்க்கலாம். ஏய் சாமியோட பஜனை சொன்னேன், பஜன் பஜன் காதல் பஜன் பெண் பஜன் பஜன். இல்லப்பா உனக்கு என்ன பிரச்சனை சாமி? நான் நிறைய திருடணும், மாட்டாம இருக்கணும். நீங்க தான் ஏதாவது மந்திரம் பண்ணி எங்களை காப்பாத்தணும் சாமி. இந்த நாயை காப்பாத்தவே நாதி இல்ல, இதை உங்களை காப்பாத்த போறோம். கண்ணை மூடுங்கடா. டே கம்யூனிட்டிங்களா, உங்க கண்ணை மூட சொல்றாரா? டே சிசியா சொல்லுங்க குருவே. இந்த புடி ஏத்து. ஏத்திருவா? ஆமாண்டா ஏத்து. டே நீங்க சொன்ன பிறகு நான் சும்மா இருப்பேனா? நீங்க சொன்ன பிறகு நான் சும்மா இருப்பேனா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் குருவே. ஏத்திதியா? ஏத்திட்டு குருவே. அவனுங்கிட்ட பாக்குறியா? நினைக்கிற மாதிரி 40 பெண்களை கருத்திருக்கான். அது மட்டும் இல்ல சார், வடிப்பறி கொள்ளன்னு சொல்லிட்டு 150 கேஸ் இருக்கு சார் அவன் மேல. ஏண்டா எனக்கு தெரியும் இவ்வளோ தரமா பண்ண பிடிச்சல சார், விட மாட்டல. வாடா என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்துடும், அடே போயிடும். வாடா வாங்கடா வாங்கடா.
ஒரு போலி சாமியாரோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருக்கோம். இந்த சாமியாரோட பெர்ஃபார்மன்ஸோ உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டிரலாமா? கேட்டிரலாம். ஓகே மேம், சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னீங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது ஏன் எல்லாரும் ஹேண்ட்ஸ் அப் இல்லாமல் வாயில கை வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணீங்க. அண்ட் போலீஸ் அவர் பயங்கர லாஸ்ட்ல வந்து பயங்கர கலாட்டம் பண்ணீங்க, அதர்வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. குட். எல்லாருடைய ப்ரோக்ராமும் ரொம்ப நல்லா ரசிக்கும்படியா இருந்தது, ரொம்ப இயல்பா இருந்தது. இன்னைக்கு லொல்லுப்பா நிகழ்ச்சி நமக்கு திருப்தியாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ஜட்ஜஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்டுருவோம். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஃப்ளோர். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப எனக்கும் நல்ல சந்தோஷமாக பொழுது போச்சு. சன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப கலகலன்னு போயிட்டுருச்சு. இங்கே வந்த வந்த டைம் போகிறதே தெரியல, ஏன்னோ அதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர். அடுத்த லொல்லுப்பா இன்னொரு அதிரடி லொல்லுப்பாவா இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜெயச்சந்திரன் மற்றும் உங்கள் ஐஸ்வர்யா. இது ரிப்போஸ் மேட்ரஸஸ் இன் லொல்லுப்பா கவலையே தள்ளுப்பா. வழங்குவோம் ரிப்போஸ் ஸ்பிரிங் மேட்ரஸ்ஸு.